ஒரு எகிப்து தேசத்தைய அரசாண்ட ஒரு பெண்மணியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க பெயர் கிளியோபட்ரா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கனிஷா, இது உங்கள் கனிஷாவின் குரல் ஓசை. இது ஒரு உண்மையின் வரலாறு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இவங்களோட ஹிஸ்ட்ரி வந்து நம்மளுக்கு புரியும். எகிப்து நாட்டில் கிமு 57 இரண்டாம் தாலுமி அயோலேட்டஸ் அப்படின்ற மன்னர் தான் அரசு புரிந்து வந்தார். அவரோட மகள் கிளியோபட்ரா. கிளியோபட்ரா மிகவும் அழகானவள், திறமையும் அதிகம், அறிவும் மிக்கவள். அந்த காலத்தில் அரசு பதவியை ஏற்கிறவங்க கல்யாணவங்களாக இருக்கணும். அதனால் தன்னுடைய தம்பியவே கிளியோபட்ரா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. என்னது, தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்விகள் இருக்கும். அந்த காலத்தில் இரத்த சம்பந்தம் விட்டு போகக்கூடாது அப்படின்றதுனால தன்னுடைய தம்பியே வந்துட்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தான் கிளியோபட்ராவுக்கும் இரத்த சம்பந்தம் விட்டு போகக்கூடாது, வேற ஒருத்தரை வந்துட்டு திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தன்னுடைய தம்பியவே கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணும் பொழுது கிளியோபட்ராவின் வயது 16, அவன் தம்பியின் வயது 10. அப்பாவாகிய 12 தாலுமி ஐசோலேட்டட் வந்து இறந்துடுறாங்க. அவங்க இறந்த உடனே அந்த இடத்துக்கு ஒரு தாலுமி வராங்க. அப்போது அந்த தாலுமி கூட கிளியோபட்ராவை சேர்த்து வைத்து பேசி கிளியோபட்ராவை தன் சொந்த நாட்டை விட்டுவே வந்து விரட்டி விட்டுடுறாங்க. ரோம் நாட்டில் அரசராகிய ஜூலியசிசர். ஜூலியசிசர் பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவங்க தெரியாதவங்க யாருமே இல்லை. ஜூலியசிசர் கிட்ட கிளியோபட்ரா எனக்கு உதவி வேணும்னு போய் கேட்குறாங்க. அப்போது கிளியோபட்ராவின் அழகில் மயங்கி விழுந்த ஜூலியசிசர், நான் எந்த உதவி வேணாலும் உனக்கு செய்வேன்னு சொல்லி ஏற்றுக்கிறாங்க. ஒரு நாள் போர் வந்தது. அந்த போரில் புது தாலுமியையும் அவங்களோட தம்பி, கணவராக இருந்த அவங்க தம்பியையும் ஜூலியசிசர் அடித்து வீழ்த்தி தாக்கிடுறாரு. தாக்கிட்டதுக்கப்புறமா எகிப்து நாட்டுக்கு அரசியாக கிளியோபட்ராவை அறிவிக்கிறாரு. ஜூலியசிசரும் கிளியோபட்ராவுக்கும் இடைப்பட்ட காலங்களில் காதல் முகம் ஏற்பட்டு அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கிளியோபட்ரா கர்ப்பம் அடைகிறான், சுகப்பிரசவம் ஆகலை. அப்போது ஜூலியசிசர் பிரசவம் பார்த்து வயிற்று கிழிச்சு தான் அந்த குழந்தைய எடுக்கிறாங்க. ஜூலியசிசர் வந்து அந்த பிரசவத்தை பார்த்ததுனால தான் சிசரியன்னு சொல்லி பேரே வந்தது. மருத்துவமனையிலேயும் ஆப்ரேஷன் மூலயமா எந்த ஒரு குழந்தை எடுத்தாலும் சிசேரியன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜூலியசிசர் தன்னுடைய மனைவியான கிளியோபட்ராவையும் தன்னுடைய பிள்ளையான சீசரையும் ரோம நாட்டுக்கு அவன் கூப்பிட்டு போகிறான். அப்போது அவன் ரோம நாட்டுக்கு கூப்பிட்டு போகும்போது கூட இருந்த சில அரசர்களுக்கு பிடிக்கல. ஜூலியசிசரை பாராளுமன்றத்திலேயே, ரோம பாராளுமன்றத்திலேயே வச்சு கொலை பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஜூலியசிசருக்கு நெருங்கிய நண்பர் வந்து புரூட்டஸ். இவங்க எல்லாருமே வந்துட்டு அவரை கொலை பண்ணணும்னு பிளான் பண்ணும்பொழுது அவரையும் கொன்னுடுறாங்க. அப்போது புரூட்டஸும் கத்தியை எடுத்து ஜூலியசிசரை கொலை பண்ணுறான். அப்போ கொலை பண்ணும்போது ஜூலியசிசர் நீயுமா புரூட்டஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரோட உயிர் வந்து பிரியுது. ஜூலியசிசர் இறந்துட்டதுனால அவரோட தளபதியான ஆண்டனி பதவிக்கு வராங்க. ஆண்டனியோட வளர்ப்பு பிள்ளையான ஆக்டோவினும் பதவிக்கு வராங்க. ஜூலியசிசரை யாரெல்லாம் வந்துட்டு பழி வாங்கினாங்களோ அவங்க எல்லாரையுமே கொன்று வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி இவங்க பதவிக்கு வரும்போது இதை தெரிஞ்ச புரூட்டஸும் ஸ்கேசியஸும் அவங்களாவே இறந்துடுறாங்க. கிளியோபட்ராவை ஆண்டனி பார்க்குறான். ஆண்டனி பார்த்த உடனே கண்டதும் காதல் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் வாழ ஆரம்பித்த உடனே இதே ரோமானிய மக்கள் பார்க்குறாங்க. அப்போ இவங்களுக்கு ஆண்டனியை சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஆண்டனியின் வளர்ப்பிள்ளையான ஆக்டோவின் ரோம நாட்டுக்கு தளபதி ஆயிடுறான். ரோமானிய மக்களும் ஆக்டோவினை தான் வந்துட்டு ரொம்பவே வந்து தலை சிறந்த அரசராகவும் பதவி ஏற்கிறாங்க. இதை பார்த்த ஆண்டனிக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல. அதனால் கிளியோபட்ராவை அழைத்து கொண்டு எகிப்து நாட்டுக்கே வந்துடுறான். கிளியோபட்ராவுக்கும் ஆண்டனிக்கும் இடைப்பட்ட நாட்கள்லாம் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. இது ஒரு ஆண் குழந்தையாக பிறக்குது. தனக்கும் சிசேரியனுக்கும் பிறந்த குழந்தையையும் தனக்கும் ஆண்டனிக்கும் பிறந்த இரண்டாவது குழந்தையும் ரெண்டு ஆண் மகனையும் எகிப்து நாட்டுக்கு அரசராக நியமித்தாங்க. சமயத்தில் ஆசிய நாட்டுக்கும் ரோம நாட்டுக்கும் இடையில் பெரிய ஒரு போர் நடந்தது. அதில் ஆக்டோவியஸுக்கும் ஆண்டனிக்கும் ரெண்டு பேருக்கும் போர் நடந்தது. போர் நடந்தது எதிர்பாராத விதமாக ஆண்டனி தோத்துடுறாங்க. ஆண்டனி கிட்ட ஒரு பொய்யான தகவலை ஒரு சிலர் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிளியோபட்ரா வந்துட்டு இந்த தோல்வியை ஏற்காமல் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பான தகவலை ஆண்டனி கிட்ட சொல்கிறாங்க. ஆண்டனி என்ன பண்ணுறான், கிளியோபட்ரா இல்லாத வாழ்க்கையை நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த
அரசவையிலேயே தன் உயிரை வந்து விட்டுடுறான். இதை கேள்விப்பட்ட கிளியோபட்ரா தன் கணவன் இல்லாத வாழ்க்கையை நான் இதுக்கப்புறம் வாழவே போகிறதில்லை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தன்னை ஒரு அரசி போல தோற்றமளித்து சிம்மாசனத்தின் மேல் அமர்ந்து மிக கூடிய விஷமுள்ள பாம்புகளை அவங்களாம் எடுத்துகிட்டு வந்து அவங்க மேலே விட்டுடுறாங்க. விட்டு அந்த பாம்பானது அவங்களை கொத்த கொத்த அவங்க மிகவும் சித்திரவதைப்பட்டு இறந்து போகிறாங்க. அந்த விஷமானது அவங்களோட உடம்பில் பரவி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட உடம்பானது நீல நிறமாகி அவங்க வந்து இறந்து போகிறாங்க. அந்த காலத்துலேயே அவங்க ரொம்ப அழகாக இருந்ததுனால அவங்க இறந்த பின்பும் அவங்களோட உடலை வந்துட்டு 3 நாட்கள் வரை வைத்து ஒரு சில அரசர்கள் வந்து பாலியல் தொடர்பில் ஈடுபட்டாங்க அப்படின்றதும் தெரிய வந்துள்ளது. இதை தவிர்த்து மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, எகிப்து நாட்டுக்கே பெண் தலைவியாக இவங்களை வந்து அரசியாக நியமித்தப்போ இவங்க மிக பிரம்மாண்டமாக அந்த நாட்டையே ஆண்டு வந்தாங்க, நிறைய செயல்களை செஞ்சாங்க அப்படின்றதும் இந்த வரலாற்றில் எழுதப்பட்டுள்ளது. இந்த மாதிரியான வரலாற்று கதைகள் மற்றும் ஒரு சில கதைகளை நீங்கள் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த வீடியோஸை பாருங்கள். இது உங்கள் கனிஷாவின் குரல் ஓசை. உங்களுக்கு பிடிச்சா கூடவே ஒரு லைக்கும் பண்ணுங்கள். இல்லை வேறு சில ஏதாச்சும் வீடியோஸ் போடணும் அப்படின்னா கமெண்ட் பட்டனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.